அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்கின்றனர். மற்றொரு புறம் நடிகர் மன்சூர் அலிகான் வேலூர் தொகுதியில் சுயேட்சையாக களம் காணக்கூடிய மன்சூர் அலிகான் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் மருத்துவமனையிலே தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் டாக்டர் ராமதாஸ் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். இரண்டும் 40 தொகுதிகளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலேயும் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும். 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராகிறார். அந்த வகையிலே அவரை இன்று தமிழக புதுச்சேரி மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் நல்ல இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, புதுச்சேரிக்கு மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவார் என்ற பெரும் நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மக்களுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 40 தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை மற்றும் தோழமை கட்சிகளுடைய சின்னங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாற்றம் நிச்சயமாக வரும். பொதுவாக நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு, இந்த 5 ஆண்டும் அல்ல, அதுக்கு அப்பாலும் நாடு செழிக்க, நல்ல மழை பெய்ய, மக்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ, சமத்துவமாக வாழ, சர்வதேசம் பெருக, சமூக நீதி பெருக, மக்கள் ஒன்றிணைந்து உறுதாய மக்களாக வாழ இந்த தேர்தலுடைய வெற்றி பெரிதும் உதவப் போகிறது. அந்த வகையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வெற்றியை பெறப்போகிறது. மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்துக் கொண்டிருக்கிற மக்கள், மாலை வரை வாக்களிக்கப் போகிற மக்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாம்பழம் 10 இடத்திலே போட்டியிடுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் 40 தொகுதியிலே புதுச்சேரி, தமிழ்நாடு உட்பட எல்லா இடங்களிலேயும் இந்த கூட்டணி வெற்றி பெறப்போகிறது. மாம்பழம் 10 இடத்திலே வெற்றி பெறப்போகிறது. நன்றி, வணக்கம். தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகளில் வந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார். பணம் வந்து முக்கியமாக இந்த தேர்தலில் பார்க்கப்பட்டதா? ஐயா, எப்படி பார்க்குறீங்க? அது கடவுளுக்கே தெரியும். பணம் ஒரு பாட்டு, என்ன பாட்டு, காசைதான் கடவுளா, அது கடவுளுக்கும் தெரியும் அப்படின்னு. இது ஒரு படம், கடவுளுக்கு தெரியும் போல இருக்குது. எனக்கு வந்த தகவல் படி நியாயமாக தான் நடக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் போக போக அந்த மாலையில் என்னை சந்திச்சிங்கன்னா சொல்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.